பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டிப் பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் குத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவியினால் நிரப்பினேன் மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அடிசாம்கின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடே துணையாக மன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள் ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்திலுள்ள சகல பணி முட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூபபீடத்தையும் பீட்டையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக கைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூபவர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார் மேலும் கர்த்தர் மோசையினிடத்தில் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறைதோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கணவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு படிக்கு அறுப்புண்டு போவான் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதைக் கை கடவர்கள் அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் சீனாய் மலையில் அவர் மோசையோடே பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவரினத்தில் கொடுத்தார்